ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் பச்சான் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லோராலும் செய்யக்கூடிய ரொம்பவும் இலகுவான ஒரு ரெசிபி, அதோடு எல்லா வயதினரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிஸ்கட்டாகவும் இருக்கு. இப்போ வாங்க இந்த பிஸ்கட்டை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இந்த கச்சான் பிஸ்கட் செய்யறதுக்கு முதல்ல 150 கிராம் கச்சான வறுத்து இவ்வாறு தோல் நீக்கி வச்சிருப்பேன். இத ஒரு கிரைண்டர் கப்ல போட்டு நறுவந்துருவலா அரைச்சு கொள்ளணும். இப்ப நாங்க கச்சான இவ்வாறு அரைச்சு எடுத்திருக்கோம். இப்ப பிஸ்கட்டை செய்ய தொடங்கும். இந்த பிஸ்கட் செய்யறதுக்காக 125 கிராம் பட்டரும், 1 முட்டையும், 150 கிராம் சீனியும், டேஸ்ட்டுக்காக 2 பேக்கெட் வெனிலாவும் எடுத்துருக்குறேன். நான் வெனிலா சுகர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் விரும்பினா வெனிலா எசன்ஸும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இவ்வளவுத்தையும் சேர்த்து ஹை ஸ்பீடில் ஒரு 3 தொடக்கம் 4 நிமிஷம் நல்ல க்ரீம் ஆகும் வரைக்கும் பீட் பண்ணி கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த பட்டரோட சீனி முட்டையெல்லாம் சேர்ந்து நல்ல க்ரீமாக அடிபட்டுருக்குது. இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்குற கச்சானையும் சேர்த்து கொள்ளலாம். இதோட 250 கிராம் மாவும், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும், 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த கலவையை இவ்வாறு கரண்டியால் ஒரு தரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு கையால் வடிவாக குழச்சி கொள்வோம். இப்போ பாருங்க, எங்களோட பிஸ்கட்டோ வடிவாக குழப்பட்டு வந்திருக்கு. இப்போ இதை இவ்வாறு மூடி அரை மணித்தியாலாம் ஃப்ரிட்ஜில் வைப்போம். இப்போ அரை மணித்தியாலாம் ஆயிட்டு ஃப்ரிட்ஜிலிருந்து டோவையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த டோவை திரும்பவும் இருக்கா இவ்வாறு குழச்சி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் பிஸ்கட்டை செய்ய தொடங்குவோம். அதுக்கு முதல்ல ஒரு ட்ரே எடுத்து அதில் இவ்வாறு ஒரு பேக்கிங் பேப்பரை விரிச்சு கொடுங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச சைஸில் மாவு எடுத்து அதை பவுல் மாதிரி உருட்டிட்டு இவ்வாறு உள்ளங்கையில் வச்சு சாதுவாக அமர்த்தி கொள்ளுங்க. எந்த உணவாக இருந்தாலும் இவ்வாறு நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிடும்போது அது ஒரு ஆரோக்கியமானதாகவும் அதோடு எங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்லேயும் இருக்கும். இந்த பிஸ்கட்டுக்கு கூட நான் 150 கிராம் சீனி தான் எடுத்துருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அது காணாமல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ராவா சீனி சேர்த்து கொள்ளுங்க. பிஸ்கட்டை செய்து நீங்கள் ட்ரேயில் வைக்கும்போது இவ்வாறு இடைவெளி விட்டு வையுங்க. ஏனென்று சொன்னால் பேக் பண்ண பிறகு பிஸ்கட் பெருசாக வரும், அந்த நேரத்தில் இடம் காணாமல் இருக்கும். அதால் இவ்வாறு இடைவெளி விட்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ட்ரே ஃபுல்லாக பிஸ்கட்டை வச்சுட்டோம். இவ்வாறு ஒரு மூடியால் ஒவ்வொரு பிஸ்கட்டையும் அழுத்தி விடுவோம். இந்த பிஸ்கட்டை நான் 180 செல்சியஸில் ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த டைம் வந்து ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும். அதால் நீங்கள் இந்த பிஸ்கட்டில் ஓரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லைட் ப்ரௌன் கலராக வரும். அந்த டைமில் நீங்கள் இறக்கி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆயிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வச்ச ட்ரேயை இறக்கி எடுத்துட்டோம். இப்போ மிச்சமுள்ள பிஸ்கட்டையும் அதே ஹீட்டில் பேக் பண்ணி எடுப்போம். இப்போ பாருங்கள், நாங்கள் செய்த பிஸ்கட் நல்லா பேக் பண்ணப்பட்டு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்குது. ஆறின பிறகு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் சுட சுட எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுப்போம். உண்மையிலே எங்களோட பிஸ்கட் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதோடு அந்த கச்சான பட்டரும் சேர்ந்து நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்ல வால்ஷமாகவும் இருக்குது. இந்த பிஸ்கட்டை நீங்கள் இவ்வாறு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு வடிவாக மூடி வச்சிங்கன்னு சொன்னால் 1 மாதத்துக்கு மேலே கட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்க, நாங்கள் செய்த கச்சான் பிஸ்கட் சுடச்சுட இருந்ததை விட இப்போ நல்லா ஆறின உடனே இன்னும் நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்குது.
இவ்வாறு நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல இப்படி செய்து வச்சீங்கன்னு சொன்னா பள்ளிக்கூடம் விட்டு வாரவங்களுக்கும் அல்லது வேலைக்கு போய் வாராக்களுக்கும் இல்லைன்னு சொன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட பின்னேரத்துல இந்த ரெண்டு பிஸ்கட்டையும் சாப்பிட்டு ஒரு டீயும் குடிச்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்ல இருக்கு. கடையில் வாங்குற பிஸ்கட்டை விட இப்போ நாங்கள் செய்த இந்த கச்சான் பிஸ்கட் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.